4ஆம் தேதி ஆர்டர் போட்டேன். இப்போ தேதி 7, ஸோ 3 நாள் தான் வந்துருச்சு. ஸோ நல்லா சரி, இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ உள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. வாட்சுக்கு உண்டான பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் இது கூட பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 2,299 ரூபா. இதுதான் வாட்சு. ஸோ ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ சேஃப்டியாகவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு அட்டையில் தான் பேக் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இது மட்டும் தனியாக இருக்குது. ஜியோனி இது நல்லாயிருக்கு, வாட்ச் நல்லாயிருக்கு. இது கூட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இது கூட ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், அதாவது இந்த இதுக்கு வந்து 12 மாதம் 12 மந்த்ஸ் வந்து ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட்டு வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ராப்புக்கு 6 மந்த்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் டாக்குக்கு வந்து 6 மந்த்து கொடுத்துருக்காங்க வாரண்டி. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இதுன்னு ஏதோ இருக்குது. ஓகே, அடுத்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்குது, இது படிக்கவே 2 நாள் தேவை போல இருக்கு, ஊர்பட்டது இருக்கு. ஸோ சரி ஓகே, இப்போ வாட்ச் பார்ப்போம். நல்லாயிருக்கு, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. சரி, நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபடி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து மெயினாக தேவைப்படுது. தெரிஞ்சது அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த வாட்சை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் மெயின். ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வாட்சில் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆயிரும். இதோட டிவைஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆனால் வரும், கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 94% இருக்குது. ஒன்ஸ் இப்போ வாட்ச் வாங்கினப்போ நான் சார்ஜ் போட்டது தான், அதுக்கப்புறம் நான் எதுவும் சார்ஜே போடலை. இதுவே நல்லா சார்ஜ் தாங்குது. இந்த ஹேண்ட்லாக்லேருந்து நீங்கள் வந்து கீழே தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ்டு கால்ஸ் அண்ட் மெசேஜ் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இதில் வந்துடும். அப்படியே அந்த அனலாக்லேருந்து கீழே தள்ளிங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டெப்ஸு, நீங்கள் நடந்துருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் வரும். அடுத்து கிலோமீட்டர் வரும். இது வந்து நீங்கள் ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா ரன்னிங் அது எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படிங்கிறது இதுக்கு வந்து கலோரி இதில் பார்த்துக்கலாம். இது வந்து வீக் டோட்டல், 1 வீக்கில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் சேவர் இருக்குது. ஸோ ஓகே எனேபிள்டு அந்த ஆப்ஷன் தான் இது. இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும், அதாவது ரொம்ப நாள் வரும் நீங்களே சார்ஜு. அதுதான் அது பேட்டரி சார்ஜ் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15 டேஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்கோ மோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 15 டேஸ் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து டிஎன்டின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டு நாட் டிஸ்டர்பு, உங்களுக்கு எந்த ஒரு கால்ஸ் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராது, இது ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. இதில் அவ்வளோ வெளிச்சம் வர மாதிரி தெரில, பட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஆனில் இருந்தது அப்படின்னா நம்ம மொபைல் வந்து எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது ஃபைன் மை ஃபோனுன்னு சொல்லிட்டு இது நமக்கு கண்டிப்பாகவே யூஸ் ஆகும். நைட்டு தூங்குறப்போ எங்கேயோ மொபைல் ஓரமாக போட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு தூங்கிடும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அடுத்து ஆன்லாக்லேருந்து இந்த பக்கம் தள்ளினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்போர்ட், ஹார்ட் ரேட்டு, ரிலாக்ஸ், அலாரம் அதெல்லாம் இருக்குது. ஸ்போர்ட் மோட் போனீங்க அப்படின்னா ரன்னு, வாக்கு அண்டு பைக்கு, ஹைக்கு, இதுக்கு மேலே நம்ம வேணும் அப்படின்னாலும் நம்ம மொபைலில் அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதிலேருந்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் இருக்குது, இது வந்து நம்ம ஹார்ட் பீட்டு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். இது ஹார்ட் பீட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஒன்றும் ஓவராகவும் காட்டலை. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான ஒரு இது தான். இதில் வந்து நமக்கு 1 மினிட் வேணுமா 2 மினிட் வேணும்னு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது ஒரு வைப்ரேஷன் ஆப்ஷன், வைப்ரேஷன் மூலயமா ஒர்க் ஆகிறது. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா அலாரம் செட் பண்ணிக்க முடியும். இது வந்து வைப்ரேட்டு தான் ஆகும், சவுண்டில் எதுவும் வரதில்லை, வாட்ச்லேருந்து வைப்ரேட் ஆகுது.
அடுத்து அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மியூசிக் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. சாங் பாஸ் பண்ணிக்க முடியும் அண்டு நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது, இது நல்ல ஆப்ஷன் தான் அது. அடுத்து டைமர் வந்து நம்ம நார்மல் எல்லா இதுலேயும் இருக்கிற டைமர் தான். அடுத்து செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டயல் இருக்குது, ஸோ அந்த அனலாக் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம நார்மல் அனலாக் இருக்குது, டிஜிட்டல் அனலாக் இருக்குது, இதுவும் டிஜிட்டல் தான். அண்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஃபோட்டோ இது வைக்கிற மாதிரி எனக்கு தெரில, இது மட்டும் வச்சுக்க முடியும். அடுத்து அனலாக் வந்து நமக்கு வேணுங்கிற அனலாக் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், இவ்வளோதான். அனலாக் வந்து இவ்வளோதான் இருக்குது, கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். நான் அந்த அனலாக் தான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து செட்டிங்ஸ்லேயே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிம்மிங் அதாவது பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுவும் கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, அதாவது இந்த லெஃப்ட் சைட் பட்டன் இருக்கு இல்லையா, இதோ இங்கே இருக்க இந்த பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறது நான் பைக் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லு, நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்க முடியுது. அடுத்து அபவுட்டில் வந்து வெர்ஷன், இந்த வாட்சோட வெர்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷட்டவுன் வந்து நம்ம வாட்ச் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது. அண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நீங்கள் பதிவு பண்ணுறது எல்லாமே இதில் வந்து சேவ் ஆகிரும். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கெலாம். ஸோ ஜிம்மு போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த வாட்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த ஆப்ஷனும் இதில் இல்லை. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஆப்ஷன் ஓகே அப்படின்னா ஓகே, ஒன்றும் பெரிய ஒன்றும் இது இல்லை, ஓகே தான். ஏன் அப்படின்னா பேட்ரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது. ஸோ சார்ஜ் இப்படி தான் போட்டுணும் நம்ம. இது அடாப்டர் இப்படி இருக்குது இல்லையா, இந்த அடாப்டர் வந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அதை ஃபிட் பண்ணிக்கணும். மேக்னெட்டிக் டைப்புன்னு சொல்ல முடியாது இதை, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அடாப்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மல் அடாப்டர் இருக்குது இல்லையா, மொபைல் சார்ஜர் அடாப்டர். ஸோ அதில் வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜ் நல்லா தாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம், நான் ரெஃபர் பண்ணுவேன், நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லாவே வருது. ஸோ ஜியோனியில் வந்து பெஸ்ட் பேட்டரி லைஃப் ஸ்மார்ட் வாட்ச்னே சொல்லலாம். 2 ஹவர்ஸில் சார்ஜ் ஃபுல்லாகிடுது. நம்ம யூசேஜை பொறுத்து நமக்கு சார்ஜ் வந்து நல்லாவே தாங்குதுன்னு சொல்லலாம். வெயிட்லெஸ் தான், ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியம் வெயிட்டு தான். இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.